வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதேமாதிரி எக்ஸாம் காலில் நம்ம எப்படி கொஸ்டின் சூஸ் பண்ணணும், 6 மார்க் கொஸ்டின் எப்படி எழுதணும், 12 மார்க் எப்படி எழுதணும், 15 மார்க் எப்படி எழுதணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய மெயின்ஸ் எக்ஸாம் சம்மந்தமான எல்லா டவுட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸோட ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் அப்ஜெக்டிவ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் நல்லா பாஸ் பண்ண முடியும். ஆனால் இது வந்து ஓரளவுக்கு நீங்கள் அதை பற்றி ரிலேட்டடாக எழுதிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல மார்க் வரும். அதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 மார்க், 12 மார்க், 15 மார்க் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 15 மார்க் எப்படி எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக சைடு ஹெட்டிங் நிறையா இருக்கணும், அதேமாதிரி மைண்ட் மேப் இருக்கணும். இது ரெண்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க. டிராயிங் உங்களால் நல்லா வரைய முடியும், இல்லை தேவையான இடங்களை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மைண்ட் மேப்பும் சைடு ஹெட்டிங் நிறையா கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னாலே நீங்கள் 15 மார்க்கு கண்டிப்பாக 12 மார்க், 13 மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கரெக்டாக நீங்கள் தேவையான இடங்களை மைண்ட் மேப்பும் சைடு ஹெட்டிங்கும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. 15 மார்க் பொறுத்த வரைக்கும், 12 மார்க் பொறுத்த வரைக்கும் மைண்ட் மேப் தேவையில்லை. நம்ம வந்து சைடு ஹிட்டிங் நிறைய கொடுத்து வேலிடான பாயிண்ட்ஸ் எழுதிட்டோம் அப்படின்னாலே நமக்கு போதும். 12 மார்க் பொறுத்த வரைக்கும் சைடு ஹிட்டிங் நிறையா கொடுங்க. ஓகேங்களா? இதே 6 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு சைடு ஹிட்டிங் கூட தேவையில்லை. கரெக்டாக வேலிடான 6 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், மொத்தம் ஒரு 9-10 பாயிண்ட்ஸ் நீங்கள் தெளிவாக எழுதிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 6 மார்க்கு ஒரு 4 மார்க் to 5 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? 4 மார்க் மேலே எவ்வளோ கிடைச்சாலும் நமக்கு அது போதும். ஓகேங்களா? அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் நமக்கு. ஓகேங்களா? இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். அதாவது 15 மார்க் அப்படின்னா சைடு ஹெட்டிங் மைண்ட் மேப், 12 மார்க் அப்படின்னா நீங்கள் சைடு ஹெட்டிங் மட்டும், அதேமாதிரி 6 மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைடு ஹெட்டிங்கே தேவையில்லை. நீங்கள் கரெக்டான பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுங்க, அதுவே நமக்கு போதும். ஓகேங்களா? இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து மெயின்ஸில் நல்ல மார்க் எடுக்க முடியும். அதேமாதிரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் அட்டம் பண்ணி பார்க்கும்போதுலேருந்தே நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரை 3 பிரிச்சுருங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கேள்வி, ஓரளவுக்கு தெரிஞ்ச கேள்வி, எதுவுமே தெரியாத கேள்வி, இது மாதிரி 3 பிரிச்சுட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் நல்லா தெரிஞ்ச கேள்வியெல்லாம் எழுதி முடிச்சுருங்க. செகண்ட் ரவுண்டில் ஓரளவுக்கு தெரிஞ்ச கேள்வியே எழுதுங்க. அதுக்கடுத்து தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு எதுவுமே தெரியாத கேள்வியை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் வந்து 3 பிரித்து கொஸ்டினை நீங்கள் அப்ளை பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் எந்த கொஸ்டினாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே நல்லா தெரியாது. அதனால் நல்லா தெரிஞ்ச கேள்வி ஃபஸ்ட் எழுதுங்க, அதுக்கடுத்து மீடியம் மார்க்கக்கூடிய கேள்வி, அதுக்கப்புறம் உங்களுக்கு சுத்தமாக தெரியாத கேள்வி. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா தெரிஞ்ச கேள்வியில் கரெக்டான கீ பாயிண்ட்ஸ் கரெக்டாக எழுத தெரியணும். இப்போ 6 மார்க் கேள்வி உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னா அதில் உங்களுக்கு 10 பாயிண்ட் தெரியும் அப்படின்னா அதில் 6 பாயிண்ட்டுக்கு தான் நமக்கு தேவை அப்படிங்கும்போது கரெக்டான அந்த 6 பாயிண்ட்ஸ் கரெக்டாக உங்களுக்கு எழுத தெரியணும். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 6 மார்க் கேள்வி பொறுத்த வரைக்கும் இப்போ 12 மார்க், 15 மார்க்னால் நமக்கு நிறையா லைன்ஸ் இருக்கும், நம்ம வந்து எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஆனால் 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டான பாயிண்ட்ஸ் எழுதணும். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு கொஸ்டின் படித்தாலே இதில் என்ன கீ பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு படிக்கணும், அப்போ தான் நம்ம எக்ஸாம் காலில் போயிட்டு கரெக்டாக அந்த கீ பாயிண்ட் எழுத முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் லாஸ்ட் டைம் கேட்ட ஒரு கேள்வி, ஆயுஷ்மான் பாரத் தேசிய ஆரோக்கிய பாதுகாப்பு தன்னிருப்பு திட்டத்தின் சிறப்பு இயல்புகளை விளக்குக. இதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு பாருங்கள், நான் எந்த சைடு கிட்டையுமே கொடுக்கல. இது வந்து ஒரு 8 மார்க் கேள்வி. நான் வந்து மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 9 பாயிண்ட் எழுதியிருக்கேன். 8 மார்க் கேள்விக்கு 9 பாயிண்ட் எழுதியிருக்கேன், எந்த சைடு கிட்டையுமே கிடையாது. உங்களுக்கு ஒவ்வொரு லைனுக்கும் நடுவில் நான் ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் நடுவில் கேப் விட்டுருக்கேன். ஸோ இது மாதிரி கேப் விடலாமா அப்படின்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக விடலாம். விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக தெரியும். இது எழுத்து கஞ்சா முஞ்சான்றதா கூட இது பாருங்கள், எழுத்து ரொம்ப கொடுமையாக இருக்குது. இது என்னோடய பேப்பர் தான். இந்த கொடுமையான எழுத்தும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் புரியும் எங்களுக்கு. அதனால் நான் கேப் விட்டு எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் கேப் விட்டு எழுதலாம், விடாமல் எழுதலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ 8 மார்க் கேள்விக்கு நான் எந்த சைடு கிட்டையுமே கொடுக்கல. கரெக்டாக எனக்கு நான் ஒரு 3 லைன் எக்ஸ்ட்ராவே இருக்குது, நான் எழுதவே இல்லை. இந்த கொஸ்டினுக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 8 மார்க்குக்கு எனக்கு 6 மார்க் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ 8 மார்க் கொஸ்டினுக்கு 6 மார்க் கிடச்சிருந்தோம்னா ரொம்ப சூப்பர் தான். ஓகேங்களா? நீங்கள் அதேமாதிரி இப்போ இந்த டைம் 6 மார்க் அப்படின்னா நமக்கு 4 மார்க் மேலே 5 மார்க் கிடச்சிது அப்படின்னா அந்த கொஸ்டின் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். 12 மார்க் அப்படின்னா நமக்கு 9 மார்க் 10 மார்க் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் நம்ம சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக
நீங்கள் சிக்ஸ் மார்க் கொஸ்டினுக்கு சைடு ஹீட்டிங் போடணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் சைடு ஹீட்டிங் போட்டு நம்ம லைன் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்டான கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாமே நம்ம வந்து எக்ஸாம் ஹால் டிப்ஸ் தான். ஸோ நீங்கள் படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நம்ம எப்படி எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னே தெரிலன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சிலபஸ் படி நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவாக கவர் பண்ண பண்ண டிக் அடிச்சிட்டே வாங்க, ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ ஏரியா முடிக்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒரு தெரியும். ஸோ இப்போது சிலபஸில் நம்ம ஒரு சில ஏரியா படிச்சிருப்போம், அதை தாண்டியும் நம்ம கேள்வி வரும்போது நம்ம படித்த ஏரியா பேஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறதும் நீங்கள் கற்றுக்கணும், ஓகேங்களா? இப்போ ஒரு சில சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்துருவாங்க, நம்ம அதை அப்படியே படிச்சுட்டு போய் எழுதுவோம். ஸோ அப்படி எழுதும்போது நமக்கு வந்து ஒரு தெரியாத கேள்வி வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை படிங்க, அதிலிருந்து நீங்களாக ஒரு கொஸ்டின் இது எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு யோசித்து நீங்களாக ஒரு கொஸ்டின் செட் பண்ணி அதுக்கு ஆன்சர் ட்ரை பண்ண பாருங்கள். அது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஒரு கொஸ்டினை அதை அப்படியே படிச்சுட்டு அப்படியே அங்கே போய் எழுதுகிற மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் படித்த டாப்பிக்கில் இருந்தால் அந்த கொஸ்டின் வேறு மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த தெரியாத படித்த ஏரியாவில் தெரியாத கேள்வியாக இருக்கும். நீங்கள் அந்த ஏரியா படிச்சிருப்பீங்க, ஆனால் அதில் உங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த கேள்வி எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் அதுவும் உங்களால் அங்கே போய் சக்ஸஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் சிலபஸை எப்பயுமே மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கையில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவும் கவர் பண்ண பண்ண டிக் அடிச்சிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த ஏரியா கன்வீனியன்ட்டாக இருக்கோ, இப்போ சோஷியல் இஷ்யூ பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கவர் பண்ணுங்கள், இல்லை பாலிட்டி ஈஸியாக இருக்குது அப்படின்னா அதை கவர் பண்ணுங்கள், இல்லை சயின்ஸ் பிடிக்கும் அப்படின்னா சயின்ஸ் கவர் பண்ணுங்கள். ஆனால் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான கேள்விகள் வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி முக்கியமான ஏரியாவில் இருந்தால் கேள்விகளுக்கு வருது. அதனால் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. நீங்கள் என்ன கேள்வி எதிர்பார்க்குறீங்களோ அந்த கேள்வி அப்படியே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ் பண்ணிடலாம் என்னென்ன கேள்வி தான் வரப்போகுது அப்படின்ட்டு. அதனால் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருந்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் நல்லா பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல மார்க் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு மெயின் சம்மந்தமான வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.